மாத்தி தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் ஆண்டுக்காண்டு வெயிலின் வீரியம் மற்றும் மழைப்பொழிவின் தன்மை மாறி வருகிறது இந்த மாற்றத்திற்கான தீர்வு மீண்டும் பூமியை பசுமையானதாக்குவதே ஆகும் சமீப காலங்களில் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் வேளாண் காடு வளர்ப்பு மூலம் பயனடைந்த கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் கிராம வேளாண்மையாளர் ஏ கே பரமானந்தம் அவர்கள் தரும் செய்திகள் அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி சுத்தமான மண்ணு நம்ம விட்டுட்டு போனோம் சம்பாதிக்க தான் வாழ்க்கை கிடையாது அடுத்த தலைமுறையை வந்து காக்கணும்னா மரப்பயிர் வைக்கணும் எனக்கு ஒரு முப்பது ஏக்கர் நிலம் இருக்குங்க இருந்தாலும் மரப்பயிர் இது நெல் விளைச்சல் மணிலா எல்லாம் போடுறதுக்கு தனியாக இருக்குது இது பத்து ஏக்கர் ஐயா தோட்டம் இந்த தோட்டத்தில் இல்லாத மரமே கிடையாது இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் விருதாளம் கேவிக்கே வேளாண்மை அறிவியல் நிலையம் அவங்க என்னை வந்து எனக்கு ஊக்கம் கொடுப்பாங்க நான் செய்கிற செயல்பாட்டை பார்த்துட்டு சுற்றுலாலாம் என்னை இட்டு போவாங்க அங்கே இல்லை இங்கே இல்லாத மரத்தை எல்லாத்தையும் நான் அங்கேருந்து சேகரித்து இங்கே வச்சு இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு சுற்றுலா மாதிரி இங்கே வச்சுருக்கேன் இங்கே வந்து வேளா இதுலேருந்து காலேஜ் இது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தோட்டக்கலை மாணவர்கள்லாம் ஒரு இரநூறு பேர் வருவாங்க இங்கே பிஎட் காலேஜில் பிள்ளைங்கள்லாம் இங்கே வரும் எல்லாேருக்கும் நான் பாடம் எடுப்பேன் காரணம் என்னென்னா நேரடியாக பார்க்குறாங்க இந்த மரத்தை இன்னும் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போதே இங்கே வந்து செம்மரத்தில் ஒரு ஐநூறு மரம் வச்சுருங்க தேக்க மரத்தில் ரெண்டாயிரம் மரம் இருக்குது செம்மரம்னா ஒரு பத்து அளவு நாலு சுத்த அளவில் மரம் இருக்குது அதுமாரி வேங்கை மகாக்கணி ஈட்டி இல்லாத மரமே கிடையாதுங்க அதனால் நம்ம விவசாயி எல்லோரும் மரத்து மரப்பயிருக்கு மாறணும் விவசாயத்தை நம்ம ஒதுக்கிட்டு தேவையில்லாத இடத்துலையோ ஒரு பாதுகாப்பான இடத்துலையோ மரத்தை நம்ம பாதுகாத்து பயிர் வைக்க வேண்டும் இங்கே வந்துங்க இதில் ஒரு எங் எங்கள் குடும்பம்னா மரப்போ மரம் வைக்கிறதுல ஒரு பெரிய பேர் போன குடும்பங்க எங்கள் தாத்தா ஊராட்சி மன்றம் கிட்டத்தட்ட ஆங்க காமராஜர் காலத்தில் அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க அப்போது வந்து எங்கள் மெயின் சாலையில் வந்து புளிய மரத்தை வச்சாருங்க புளிய மரத்தை வச்சாரா இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி மரம் நெடுக்க அப்படியே நிழந்து நிழற்கு பஞ்சாயத்துக்கு வருமானம் இன்றைக்கி பாருங்கள் பத்து ஏக்கரில் மரப்பயிர் வச்சு இன்றைக்கி மாமரம் கொஞ்சம் முப்பது வயதான மாமரம் இருக்குங்கய்யா எல்லாம் ஐப்பிட் ரகம் மகனப்பள்ளி ஹிமாம்பன் காளைப்பாடு எல்லா ஆய்ப்புட்ட ரகமாக இருக்குங்க இருந்தாலும் அதில் ஒன்றும் வருமானம் பெருசாக இல்லைங்க ஆனால் மரப்பெயிறாக களைப்பட்டுன்னு சொல்லி அது ஊடு போயிடுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன வருமானம் வருதுங்க இப்போ சுற்றுப்புற்றுல நாலு பக்கத்துலேயும் அந்த நம்ம கேவிக்கையில் அந்த இல்லாத மூங்கில்னு கொடுத்தாங்க அந்த முள்ளில்லாத மூங்கில் பக்கத்தில் வரம்பில் வச்சங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சார் அஞ்சு வருஷம் ஆனாக்கா அது ஹைட்டு நல்லா வளர்ந்து போச்சுங்க தாய்லாந்துலேருந்து ஒரு வியாபாரி வந்தான் ஒரு புதை கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா ஒரு புதை இருக்குங்க அப்படியே அஞ்சு கண்ணை சேர்த்து ஒரு புதை அதை வந்து ஒரு லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க சார் அது என்ன எதுக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறேன் அது கிட்டத்தட்ட மூ மூணு மீட்டர் நாலு மீட்டர் ஓயரத்தை அப்படியே கப்பலில் ஏற்றுறான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஆக்சிஜன் நிறையா கொடுக்குற மூங்கில் அதை கொண்டா நான் வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு அப்போ தான் அடையும் அப்போ அவ்வளோ மூங்கில் இவ்வளோ ரகசியம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் நிறையா மூங்கில் நிறையா வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொருவரும் மூங்கில் ஏகப்பட்ட ஆக்சிஜன் இருங்க அதை எல்லோரும் புரிஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் மூங்கில் முள்ளாத மூங்கில் வைக்கலாம் அதை வச்சாலே இப்போ நிறையா ஆக்சிஜன் நிறையா கொடுக்கும் அடுத்தது இப்போ இங்கே வந்து நம்ம தோட்டத்தில் மூலிகை செடியும் வச்சுருக்குங்க மூலிகை செடினால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதமான மூலிகை இருக்குங்க சூரியாசிஸ்ஸு பாம்பு பாம்புக்கடி தேல்கட்டி காணாக்கடி இது எல்லாத்துக்கும் மூலிகை இருக்குங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டும்னு ஒரு மூலிகை ஃபங்க்ஷனே வச்சு மக்களுக்கு அந்த அங்கே ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் மூலிகை செடியை பற்றி விவரம் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு நீங்கள்லாம் வச்சுக்கங்கப்பா இந்த அழிஞ்சு போகிற பொருள் அதனால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி எல்லாேருக்கும் அந்த மூலிகை செடியெலாம் காட்டி அந்த திருவோடு மரம் இருக்குங்க திருவோடு மரம் இருக்குது அடுத்தது வேங்கை அடுத்தது இந்த இது மிளகு செடி நம்ம ஏரியாவிலேயே மிளகு காய்க்குது சார் கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த அங்கே மரத்தை செடியை பாருங்கள் நீங்கள் ஒரு செடியில் பத்து கிலோ மிளகாய் இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி கிட்டத்தட்ட வச்சுருக்கேன் அதுமாதிரி இங்கே வந்து எல்லாமே இல்லாத நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் வளரக்கூடிய மரங்கள் அத்தனையும் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் அதுக்கு காரணம் எல்லாமே விருதா எல்லாம் வேணாலுமே அறிவில்லை இல்லை காரணம் என்னென்னா எங்கள் எங்கே பார்த்தாலும் சுற்றுலா விட்டு போவாங்க கோயம்புத்தூர் விட்டு போவாங்க அங்கே கிடைக்கிற மூலிகை செடியை நாம் பாதுகாப்பாக கொண்டு வந்து இங்கே எல்லாருக்கும் வச்சு இப்போ நிறைய முட்டைப்படணும்னு ஒரு ஹில்ஸ் ஏரியாவில்தான் இருக்கும் காய்க்குதுங்க அது மாதிரி எல்லா செடியும் இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாகதான் நம்ம வயலை சுற்றி பார்க்குறதுக்கு அடுத்தது வந்தீங்க நெய்வேலி ஃபாரஸ்ட்டு டிஎஃப்ஓ வந்தாங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து சுற்றி பார்த்தாங்க சுற்றி பார்த்தோன்னா எங்கள் வனத்துறையில் கூட இவ்வளோ மரம் இல்லையா தலைவர் வச்சிருக்காருன்னு சொல்லி எங்கள் என்னை அவங்களா பணம் அவங்களே செலவு பண்ணி மாவட்ட மல சங்கத்தில் என் சங்கத்தை பதிவு பண்ணி விட்டாங்க நான் கேட்டேன் ஐயா எங்களை சங்கத்தை பதிவு தலைவராகிவிட்டிங்க சந்தோஷம் எங்கள் பகுதிக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன வேணும் தலைவராகனாங்க தேக்கம் கண்ணு கொடுங்கன்னு கேட்டாலும் பாக்கெட் கண்ணு இவ்வளோ உயரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கன்று சார் வாங்கி எல்லா விவசாயிகளும் ஃப்ரீயாக கொடுத்தோம் பாருங்கள் இன்றைக்கி பா அந்தந்த வயல்லையும் எங்கே பார்த்தாலும் வெறும் தேக்க மரமாக இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான தண்ணி சுத்தமான மண் சுத்தமான காற்று இதை நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்காக இந்த மரப்பயிறு வைக்கணுங்கிறதுனால தான் நான் இதை ஒரு வேண்டுகோளாக கேட்குறவங்கள அதனால் எல்லோரும் கூடுமரம்லேயும் ஓரப்பாரம் எங்கேயாவது மேட்டுப்பாங்கான இடத்துல மரம் மரத்தை வச்சு அதிலேயும் ஊடுபயிராக மூலிகை வைங்க மூலிகை செடியை வச்சு மக்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி மூலிகை செடியும் வளர்த்து எல்லோருக்கும் கொடுங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஏ கே பரமானந்தம் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்